வெல்கம் பேக் டு என்ஆர்எஸ் ராயல் டிவி வழங்கும் பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்ட் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் இரு அணிகளில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள். தோற்றவர்களுக்கு பெனால்டி அளிக்கப்படும். பிளே கிரவுண்ட் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போற இந்த விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, யாரா மூக்க தொட்டது? யாருடா மூக்க தொட்டது? இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் இரு அணிகளில் ஒரு அணியினர் கண்களை மூடிக்கொள்வர், மற்றொரு அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் யாருக்கும் தெரியாமல் மூக்கை கிள்ளுவார். இதை சரியாக கண்டுபிடிக்கும் அணியினர் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவர். சூப்பர். கண்டிப்பா வந்து பச்சை நிற டீமும் சரி இளஞ்சிவப்பு நிற டீமும் சரி ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இவங்க தான் வந்து இந்த டீம்ல இருந்து யார் வந்து இவங்க மூக்க தொட போறாங்க, அதாவது மூக்க கிள்ள போறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? இளஞ்சிவப்பு டீம் யார் வந்து பச்சை நிற டீம்ல இருந்து போய் மூக்க தொடறாங்க? உமா மூஞ்சி இப்ப பார்க்க முடியல. அது ஒண்ணு இல்ல, நீ ஆடிட்டே இருக்கல. யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது, இது விளையாட்டு, சீரியஸா விளையாடுங்க. ஆமா, சீரியஸா யாருன்னு பார்க்கணும். சரியா? நாளைக்கு தர தரக்கலாமா? தரக்கலாம். யாரு? ராஜி, உங்க மூக்கை கிள்ளிட்டு போனது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? பெரிய அமைதியா இருங்க, சீரியஸா விளையாடுறோம். இளஞ்சிவப்பு நிற டீம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க வந்து இங்க இருக்கிறவங்களோட மூக்க கிள்ளலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, என்னென்ன பகை இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். பச்சை நிற டீம்ல இருக்கிறவங்க கண்ணை திறக்கலாம். இளஞ்சிவப்பு நிறத்த குரூப்ல இருந்து யார் வந்து யாரோட மூக்க கிள்ளுனாங்க அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது. பிணைஞ்சிச்சான்னு சொல்லலாம் எனக்கு என்னைக்குமே எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாம வந்து அவரோட வந்து மாத்தி சொல்ல மாட்டாரு. சரியா தீர்ப்பு வந்து அவர் கரெக்ட்டா சொல்லிருக்காரு. நாட்டால தீர்ப்பு இங்க தப்பாதான் இருந்திருக்கு. வெரி பேட். இல்ல கரெக்ட்டா சொல்ல என்னது?
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரக்ஸி, இந்த டீம் ரெண்டு டீமே வந்து இப்போ விளையாடின இந்த விளையாட்டில் அது ஒரு அற்புதமான விளையாட்டில் ரெண்டு டீமே ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சங்கர் டீமும் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயசுதா டீம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? அடுத்து இப்போ நம்ம என்ன ஒரு புதுமையான விளையாட்டு விளையாட போகிறோம்? அடுத்தது வந்து லெமன் சோடா. லெமன் சோடா அப்படின்னா லெமன் சோடா. இந்த போட்டியில் மேசையில் வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சை துண்டுகளை கொடுக்கப்படும் நேரத்திற்குள்ளாக யார் அதிகமாக சாறு பிழிந்து எடுக்கிறார்களோ அந்த அணியினர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவர். அதாவது இந்த ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தங்க வந்து பங்கேற்பாங்க. அதுல வந்து ஒவ்வொரு டம்ளரும் ஒரு 10-10 எலுமிச்சை மலம் தந்துருவோம். எலுமிச்சை மலத்துல அவங்களவங்க இருக்கக்கூடிய தெம்பெல்லாம் கொடுத்து பிழிஞ்சு யார் அதிகமா சாறு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நீங்களும் இதே மாதிரி குழு ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஏம்பா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடியா? வாங்க வாங்க வாங்க. எங்க செல்லங்களா வாங்கடா, எங்க செல்லங்களா வாங்கடா. ஓகே, எங்க டீமோட ஹெவிவேட் சாம்பியன் மிஸ்டர் கோபாலை வந்து நாங்க அனுப்பி வைக்கிறோம். நல்லா ஆடு திருடுவாரு கண்டிப்பா. புளியோ நல்லா புளியோ கைதட்டீங்க? பால் புளி அனுப்பாம பார்த்தா பல்லி அனுப்பிருக்கீங்க. இடு அதனால பரவாயில்ல, எங்க டீம் உங்க டீமுக்கு இந்த பல்லி சேரா பெருச்சாலி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நம்ம டீம். ஓகே ஓகே, எங்க அணியில இருந்து புதிதாய் பூத்த மலர் பிரீத்தி வருவாங்க. பூத்த மலரா? அப்ப நம்ம வின்னு போங்க. ஓகேவா? எல்லாம் செட்டு அவ்வளவுதான் கட்டு. அந்த இதெல்லாம் புது லெமன் எல்லாம் விளையாடுறதுக்கு தாஸும் பிரீத்தியும் ரெடியா இருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கேம் போலாமா? தாஸ் பிரீத்தி கை தட்டலாம். கேம்ல ஒரு கண்டிஷன், ரெண்டு கையில பிழிய கூடாது சரியா? ஆளுக்கு ஒவ்வொரு கையில தான் பிழியணும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். வெற்றி பெற்றவர், வெற்றி பெற்றவர் தாஸ் என்று அறிவிக்கிறோம். தாஸ் தான் ஜெயிச்சிருக்காரு. பழம் முடிச்சுட்டாருல்ல. தமிழர்ல பாத்தீங்கன்னா தாஸ் தான் வந்து நிறைய அவருக்கு டெம்பெல்லாம் கொடுத்து யார் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் இப்போ இந்த பச்சை டீம்ல வந்து தோல்வி தழுவினதுனால முரளி அவர் ஒரு பெனால்டி வைக்க போறோம். முரளியோ இல்ல இந்த டீம்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து பாட்டு பாடணும். அது பாட்டு என்ன பாத்து பாட சொல்லியும் பாருங்க. இதை விட ஒரு காமெடி அருமையான காமெடி இல்ல. யாரு தோத்த பிரீத்தி அவங்க நல்லா பாடுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாடுவாங்க. தமிழ் பாட்டு படிங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல பாடுறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் உள்ளத்தோட தான் உருவாடணும் நீ? சும்மா மைக் கொடுப்பா பிரீத்தி, ஒரு பாட்டு பாட்டு போங்க. அந்த போட்டி இனிமேல் தான் இருக்கு. என்னை கொஞ்சம் மாற்றி நின்று ஒன்னும் நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. வா உன் நேற்று இன்று நேரம் என்று நானும் நானும் மாற உன் பேச்சா என வீழ்த்தி செல்லாதே. டே ஒன்னு சொல்லணும்,
தேவன்னு சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் இருக்க கூடாதா? நானும் மாறி போனதே, என் நளினம் கூடி போனதே, அது தெரிந்தா நீயே சொல்ல கூடாதா? இந்த அழகான ஒரு குரலை கேட்கறதுக்காக இவங்க தோத்துட்டே இருக்கலாம் போல தோணுது இல்ல உங்களுக்கு? இந்த அழகான குரலை திரும்ப திரும்ப கேட்கணும், இந்த பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து பாடல் பாடி எதிர்த்த டீமே வந்து ஆட வச்சிட்டோம். தின்னு பாரு பண்ணு, இந்த கேம் விளையாடுறதுக்காக எங்க டீம்ல இருந்து சிவராம கிருஷ்ணன், பாகுபலி பண்ணு ரெடி வரலாம். இந்த டீம்ல இருந்து டீ கடை ஷா. தின்னு பாரு பண்ணு. இரு தட்டுகளில் சம எண்ணிக்கையில் வைக்கப்பட்டுள்ள பண்ணுகளை கொடுக்கப்படும் நேரத்திற்குள்ளாக யார் அதிகமாக சாப்பிட்டு முடிக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவர். இந்த கேம்ல அதிகமா சாப்பிட்டது வந்து, அதாவது ரெண்டு பண்ண முழுசா சாப்பிடாம கொஞ்சோண்டு மீதி வச்சிருக்காரு நம்ம சிவராமகிருஷ்ணன் வந்து. வேக வேகமா சாப்பிட்டாரு, ஆனா ஃபுல்லா சாப்பிட்டு முடிப்பாருன்னு பார்த்தேன். அங்க எங்க பிச்சு போட்டு முடியல பாவம், நிறைய மதியானம் சாப்பிட்டாரு போல இருக்கு. அதனால இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டு டீ கடை ஷா, டீ கடை பேரா, டீ கடை பண்ணை வென்றார், டீ கடை பண்ணை வென்றார். ஓகே, பண்ணு சாப்பிட்டு எல்லா பண்ணையும் சாப்பிட்டு அந்த டீம் மானத்தை காப்பாத்துவீங்கன்னு உங்களை களத்துல இருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து உங்களால் வேக வேகமா சாப்பிட பார்த்தா நீங்க தான் அஞ்சு பண்ணி சாப்பிடுவோம்னு நினைச்சோம். ஆனா நீங்க வந்து பண்ணு சாப்பிட முடியல. எதனால உங்களால இந்த பண்ணு சாப்பிட முடியல? மதியானம் நிறைய சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா பொறுமையா வந்து சாப்பிட்டு பேரை காப்பாத்திருக்கீங்க. மாதவன் வந்து
இவர் போய் இவர் ஸ்டைல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம், அதே டைலாக் சொல்லணும்னு இல்ல, இவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். ஆப்போசிட் டீம்ல உமா கிட்ட, உமா கிட்ட. ஓ வாவ், இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மார்வெலஸ் கேம். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும். இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உமா நீ அழகா இல்ல, நீ பொண்ணே இல்ல, இதெல்லாம் உண்மையும் இல்ல. சோக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உனே லவ் பண்றேன்மா. கண்ணு வேணா பிடிக்காது. இனிமே வர்ற கேம்ல ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம். அதை பாக்குற வரைக்கும் நம்மளோட பிளே கிரவுண்ட் ஷோல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.